இலங்கையில் இதுவரையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியவர்களின் மொத்த எண்ணிக்கை 27,000 தாண்டியுள்ளது. இன்றிரவு மேலும் 168 பேருக்கு தொற்று உறுதியாகிய நிலையில் இன்று மொத்தமாக 669 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 487 பேர் பேலியகுட கொத்தனையோடும் 182 பேர் சிறைச்சாலை கொத்தனையோடும் தொடர்புபட்டவர்கள் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கையில் இதுவரையில் 27,228 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தொற்று நோய்கள் தடுப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையில் இந்த நோயினால் இலங்கையில் 130 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையில் கொரோனா நோயிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 20,000 கடந்துள்ளது. இன்றைய தினம் 652 பேர் நோய் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்திருப்பதாக தொற்று நோய் தடுப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ரஷ்யாவின் கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் 5 தொடர்பாக இலங்கை ரஷ்யாவுடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் தமக்கு தகவல் வழங்கியிருப்பதாக இலங்கை ஆவுட உற்பத்தி விநியோகம் மற்றும் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படக்கூடிய கொரோனா தடுப்பூசி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அளவில் இலங்கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டுக்கான கொரிய மொழி பரீட்சையில் சித்தியடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 20% அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிமனை இதனை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த பரீட்சையில் 464 பேர் சித்தியடைந்தனர். இந்த ஆண்டு 561 பேர் சித்தியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரிய மொழி பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கான நேர்முக தேர்வு இந்த மாதம் 14 முதல் 18 வரையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தை தாக்கிய புரெவி சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மன்னார் மாவட்ட மக்களுக்கும் மீனவர்களுக்கும் தமது வாழ்வாதாரத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மன்னார் மாவட்ட கடத்தொழிலாளர் சமரத்தின் தலைவர் ஜஸ்டின் சோய்சா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய வழியில் அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த பல காலங்களிலே எமது வடபகுதியானது யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அத்தோடு இடம்பெயர்வுகளும் பல தடவை இடம்பெற்று எமது மக்கள் கொல்லோனா தீவிரை அனுபவித்து வருகின்றார்கள். கடந்த 3 தேதி மன்னார் மாவட்டத்தை தாக்கிய புரவி புயலானது எமது மாவட்டத்தில் உள்ள சகல மீனவ கிராமங்களையும் முற்றுமுழுதாக அழித்திருக்கின்றது. குறிப்பாக மாந்தை பிரதேசம் முற்றுமுழுதாக அழிந்துள்ளது. இந்த நிலையிலே எமது மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து வழிநடத்தி செல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லாதனால் எமது மீனவர்களுடைய பாதிப்பு சம்பந்தமாக நாங்கள் கடத்தொழில் திணைக்களத்தின் ஊடாகவும் எமது மாவட்ட கடத்தொழில் சம்மேளன் ஊடாகவும் கடத்தொழில் அமைச்சுக்கும் கடத்தொழில் திணைக்களத்துக்கும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். இதற்கு முதலும் பல தடவைகள் எமது மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட வகையிலே நாங்கள் தரவுகளையும் எமது மக்களுடைய நிலைமைகளையும் எடுத்துக் கூறியிருக்கின்றோம். ஆனால் ஒரு தடவை கூட எமது மக்களுக்கான நிவாரணங்களோ கொடுப்பனவுகளோ இடம்பெறவில்லை. ஆகவே இம்முறை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள எங்களது மக்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்காக எமது மக்களுடைய தேவைகளையும் அழிவுகளையும் கணக்கில் எடுத்து எமது மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்கு கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களும் கடத்தொழில் திணைகளும் இதிலே சம்பந்தப்பட்ட சகல திணைக்கள அதிகாரிகளும் இதுக்குரிய சகல நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தென்னிந்திய நடிகர் விஜய்க்கு சொந்தமாக இலங்கையில் உள்ள சொத்துக்கள் சுவீகரிக்கப்படுவதாக வெளியாகிய செய்தியினை அவரது தரப்பினர் நிராகரித்துள்ளனர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது. நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா இலங்கையினை பூர்வீகமாக கொண்டவர். அவரது அறிவுறுத்தலில் நடிகர் விஜய் இலங்கையில் கொள்வனவு செய்த சொத்துக்கள் சுவீகரிக்கப்படுவதாக இணையதளங்களில் கடந்த தினங்களில் செய்திகள் வெளியாகின. எனினும் இந்த தகவலை நடிகர் விஜயின் தரப்பில் நிராகரித்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியினை வெளியிட்டுள்ளது.